காரைக்குடி ரயில் நிலையம் 5 நடைமேடைகளை கொண்ட பெரிய சந்திப்பு நிலையமாக இருந்தும் அடிப்படை வசதிகள் இல்லை என பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். காரைக்குடியில் இருந்து நாள்தோறும் சென்னை, கோவை, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி போன்ற முக்கிய நகரங்களுக்கு ரயில் சேவை இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் காரைக்குடி ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கு தேவையான கழிவறை புதிதாக கட்டப்பட்டும் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. எனவே பயணிகளின் அவதியை போக்க ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து நிலைய மேலாளரிடம் கேட்டபோது உடனடியாக பயணிகள் குறைகள் தீர்க்கப்படும் என்று தெரிவித்தார். தான் கொடுத்த புகார் மீது காவலர்கள் நடவடிக்கை எடுக்காததால் இளம்பெண் ஒருவர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்றுள்ளார். கொங்கு மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் சௌந்தர்யா. இவருக்கும் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த மனோகர் என்பவருக்கும் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் தாய் வீடு திரும்பிய சௌந்தர்யா கணவர் தன்னை அடித்து கொடுமைப்படுத்தியதாக திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் 2 மாதங்களுக்கு முன் புகார் அளித்துள்ளார். ஆனால் காவலர்கள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் மன உளைச்சல் அடைந்த அவர் நடவடிக்கை எடுக்கக் கோரி ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்றுள்ளார். இந்நிலையில் சௌந்தர்யாவை மீட்ட காவலர்கள் காவல் நிலையம் அழைத்து சென்றனா்.